வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஹார்ட் டிஸ்க்கு லோக்கல் டிரைவ். இந்த லோக்கல் டிரைவ் பார்த்திங்கன்னா, நம்ம ரீநேம் பண்ணும்போது ஒரு சில ஹார்ட் டிஸ்க் வந்து ரீநேம் ஆகாது. ஃபார் ஜஸ்ட் நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ணுறேன், பார்த்தா திருப்பி லோக்கல் டிஸ்க்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிது. அது எப்படி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நேம் போடுறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் காமிக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நேம் மாற்றிட்டேன். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ரைவ் பார்த்தீங்கன்னா வேல் மீடியான்னு காமிக்குது. நான் ரீநேம் டைப் பண்ணது இங்கே காமிக்குது. பட் ஆனால் இங்கே வந்து டிஸ்பிளேயில் ஆகிறது வந்து லோக்கல் டிஸ்க்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ரெஜிஸ்டர் எடிட், ரெஜிஸ்டர் எடிட் போனீங்கன்னா லோக்கல் மிஷின், லோக்கல் மிஷினில் சாஃப்ட்வேர் போயிடுங்க. சாஃப்ட்வேரில் மைக்ரோசாஃப்ட்டு, மைக்ரோசாஃப்ட் வந்துடும். மைக்ரோசாஃப்டில் விண்டோஸ், விண்டோஸ் போயிடுங்க. விண்டோஸில் கரண்ட் வெர்ஷன் CURR கரண்ட் வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன் போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்ப்ளோரில் இல்லை டிரைவர் ஐகான்ஸ்னு இருக்கும். இங்கே இருக்குது டிரைவர் ஐக்கான்ஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ப்ளோரு டிரைவர் ஐக்கான்ஸ். இப்போது நமக்கு வந்து எந்த டிரைவர் நீ ரீநேம் ஆகலையோ, எனக்கு வந்து லோக்கல் டிஸ்க்கு இ டிரைவ் எனக்கு வந்து நேம் ஆகலை, ரீநேம் ஆகலை, அதனால் ரீநேம் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கீ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நேம் இ டிரைவ் வந்து எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகலை. இ டிரைவ் க்ரியேட் பண்ணிவிட்டு சாரி இஃப் இதில் ரைட் கிளிக் பண்ணி நீக்கி நீக்கி கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் லேபிள் DEFAULT டிஃபால்ட் LABEL டிஃபால்ட் லேபிள் கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட் பண்ணி இங்கே என்னென்ன ஃபார்ம் என்னென்ன பேனலுக்கு வந்துருக்கேன் இதில் டிஃபால்ட்னு இருக்கும் அதில் மாடிஃபை கொடுத்துட்டு இதில் VELL மீடியா நான் என்னுடைய நேம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எது என்ன டிரைவரோட நேம் என்ன ஃபிட் பண்ணுமோ அதை இது பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வேல் மீடியான்னு மாறிடும். ஓகே, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டிரைவர் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. ஒரு சில டிரைவ் பிரச்சனை பண்ணும், இந்த மாதிரி போயிட்டு அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி அடுத்த ட்ரிக்ஸோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.